வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தாவடியில் கடந்த முதலாம் திகதி இரவு இளைஞன் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாவடி தெற்கு பத்திரகாளி கோவிலுக்கு அண்மையில் உள்ள வீடொன்றுக்குள் அன்றைய தினம் இரவு உள்நுழைந்த மர்ம நபர்கள் இளைஞன் மீது வாள்வெட்டினை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவத்தில் 22 வயதான இளைஞனை கையில் வாள்வெட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். 4 பேர் கொண்ட குழுவே இத்தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட இளைஞன் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவித்துள்ள அதேவேளை, இதற்கு முன்னரும் கடந்த வருடம் குறித்த இளைஞன் மீதும் தாயார் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாழ்வெட்டு தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் முச்சக்கர வண்டி மதுளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ள அதே நேரம் காங்கேசந்துறை பிரதான வீதி தெல்லிப்பளையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளுடன் சைக்கிள் ஒன்று மோதியதிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனது அரசியல் நடவடிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல் என்னை சிறையில் அடைப்பதற்கு அல்லது எனது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்த சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனது உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்விலேயே விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ඒ සියලු කටයුතු සූදානම් කරන්නම් කියලා කියලා ඔහුට කියලා තිබෙනවා මට විරුද්ධව ඔහුගෙන් ප්‍රකාශයක් ලබා දෙන්න කියලා. அமில்தேசி கூட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்தித்தேன். சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரை தவிர கூட்டமைப்பின் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளார்கள். அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை என ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழான இரு ஒழுங்கு விதிகள், கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி, அபிவிருத்தி கருத்து சட்டத்தின் கீழான இரு கட்டளைகள் மற்றும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் ஆக்கப்பட்ட விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தின் உரையை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் கேட்டேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதை வார்த்தையால் சொல்லாவிடனும் அவரது மனதில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாடு இருப்பதை அவதானிக்க முடிகின்றது என்றார். இதன் போது எழுந்து உரையாற்றிய சாணக்கியன் ராசமாணிக்கம், எனது உரையை செவிமடுத்தவர்களுக்கு அதன் அர்த்தம் விளங்கும், நீங்கள் மாறுபட்ட பொருட்கோடல் வழங்க வேண்டாம் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய மதுர விதானகே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை நேற்று காலை சந்தித்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோரை தவிர ஏனையோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளார்கள். அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. பலமான அரச தலைவரை தெரிவு செய்வதை தடுப்பதற்கு சர்வதேச மட்டத்தில் சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்காக பெருமளவிலான நிதி செலவழிக்கப்படுகின்றது. ஆகவே மக்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றார். கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளதுடன் தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் என்றும் தெரிவித்தார். நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக நேற்று வவுனியாவிற்கு பயணம் செய்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மக்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்கின்றனர், சங்கு சின்னத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று
தீர்மானித்துவிட்டனர். கடந்த 8 ஜனாதிபதிகளாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது நான் வெற்றி பெறுவதற்கானதல்ல, இனம் வெற்றி பெற வேண்டும் என்பதே எனது இலக்கு. இனத்தின் அடையாளமாகவே நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். எனது சின்னத்துக்கு வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே வாக்களிப்பதாகவே அர்த்தம். கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும். இந்த தேர்தலின் முடிவுகள் சர்வதேசத்தின் மனசாட்சியை நிச்சயம் உறுத்தும், இந்தியாவிற்கும் ஒரு செய்தியினை சொல்லும், தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமையினை வழங்க வேண்டும் என்று அரசையும் வலியுறுத்தும். கடந்த காலங்களில் பல போராட்டங்களை தமிழினம் கண்டுள்ளது. இது புள்ளடி போடும் ஒரு போராட்டம். அனைவரும் இந்த பணியினை உறுதியுடன் செய்ய வேண்டும். எனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீனவர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை உள்ளடக்கப்பட்டிருந்தது. அது பிரதி எடுக்கப்படும் போது தற்செயலாகவே விடுபட்டுள்ளது. அந்த விடயங்கள் இறுதி பிரசுரத்தில் நிச்சயம் உள்ளடக்கப்படும். மீனவர் பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனை. இந்தியாவை பகைப்பதற்கும் வெறுப்பதற்கும் அப்பால் இந்தியாவை அணைத்துக் கொண்டு மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். மேலும் தேர்தலின் பின்னரும் நான் இலங்கை தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன். அதில் மாற்று கருத்து இல்லை. கட்சியால் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. சந்திப்பும் வரும்போது அதற்கான விளக்கத்தினை அவர்களுக்கு வழங்குவேன் என்றார். மதுபானசாலைகளுக்கான அனுமதியினை தனது தந்தை புதிதாக பெறவில்லை எனவும், இருந்த அனுமதியினை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கும் முகமாக வழங்கிய ஆவணங்களே அவை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். மதுபானசாலைக்கான அனுமதி விவகாரம் குறித்து யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எனது அப்பா ஒரு தொழிலதிபர். நான் அரசியலுக்கு வர முன்னரே தொழிலதிபராக இருக்கிறார். 70 ஆண்டுகளில் இருந்து அவர் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார். கொழும்பில் 92 ஆண்டு காலங்களில் மதுபான சாலை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அவரிடம் சில மதுபான சாலைகளின் அனுமதிகள் இருந்தன. அவற்றினை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டார். புதிதாக அனுமதி பெறவில்லை. எங்களுக்கு புதிதாக யாரும் தர வேண்டிய தேவையில்லை. எனது அப்பாவிடம் அனுமதிகள் ஏற்கனவே இருந்தன. அப்பா மீது குற்றம் சாட்டிய நபருக்கும் தெரியும் எனது அப்பாவிடம் மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் இரு என்ற விடயம். தெரிந்தே அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றார். மணிப்பூரில் காலடி எடுத்து வைக்க பிரதமர் மோடி தயங்குவதேன் என மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, மணிப்பூர் மாநிலம் வன்முறையில் மூழ்கி 16 மாதங்களாகின்றன. ஆனால் உங்கள் இரட்டை இயந்திர அரசாங்கம் அதனை தணிக்க எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அமைதி மற்றும் இயல்பு நிலையை உறுதிப்படுத்த அனைத்து சமூக மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துவது முக்கியம். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மணிப்பூருக்கு இதுவரை நீங்கள் செல்லாதது குறித்து ஏன் கவலைப்படாமல் இருக்கிறீர்கள்? உங்கள் ஈகோ காரணமாகவே மணிப்பூரில் அனைத்து சமூக மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். திறமையற்ற, வெட்கமற்ற உங்கள் அரசால் அடிப்படையான சமாதான நடவடிக்கையை கூட தொடங்க முடியவில்லை. மணிப்பூரின் எல்லைகளில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலும் பெரிய அளவில் உள்ளது. மணிப்பூர் மக்களை பாதுகாப்பதில் நீங்கள் மோசமாக தவறிவிட்டீர்கள். மணிப்பூருக்கு இதுவரை நீங்கள் செல்ல தயங்குவதேன்? இந்திய மக்களுக்கும் நீங்கள் செய்த துரோகங்களின் நீண்ட பட்டியலில் மணிப்பூர் கொந்தளிப்பு முக்கியமானது. இவ்வாறு மல்லிகார்ஜுன கார்கே பதிவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவின் ஜோர்ஜியாவில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் உட்பட 4 கொல்லப்பட்டுள்ள அதேவேளை 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளான். பரோ கவுண்டியின் பிண்டரில் உள்ள அப்பலஜி பாடசாலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை வளாகத்தில் உள்ள அதிகாரிகள் அந்த சிறுவனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சிறுவன் பாடசாலையில் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்வது எவ்வாறு என இணையத்தில் தேடியமை தொடர்பில் 2023 FBI விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டான் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கி பிரயோகமானது 1900 மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலையிலேயே இடம்பெற்றுள்ளது. ஓரிரு நிமிடங்களில் சட்ட அமுலாக்கல் அதிகாரிகள் அப்பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டனர். பாடசாலைக்கு என நியமிக்கப்பட்ட 2 உத்தியோகத்திற்கும் அங்கு காணப்பட்டனர். அவர்கள் உடனடியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சிறுவனை எதிர்கொண்டனர் என செரி தெரிவித்துள்ளார். அந்த சிறுவன் உடனடியாக சரணடைந்தான் என அவர் தெரிவித்துள்ளார்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் 32 பெண்கள் உள்ளிட்ட 84 பேர் கொண்ட அணி பங்கேற்றுள்ளது. இதில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் சரத்குமார் வெள்ளி பதக்கத்தையும் மாரியப்பன் தங்கவேலு வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இதுவரை பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி 3 தங்கம், 7 வெள்ளி, 10 வெண்கலம் என மொத்தம் 20 பதக்கங்களை பெற்றுள்ளது. பாரா ஒலிம்பிக்கில் 3வது முறையாக பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3வது முறையாக பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றுள்ள மாரியப்பன் தங்கவேலுக்கு வாழ்த்துக்களினவும் தன்னுடைய சாதனைகளால் பலருக்கும் ஊக்கமாக திகழும் நமது தங்க மகனின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துகின்றேன் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.